ஹலோ எவ்ரிபடி, நான் நிறைய வீடியோஸோட எண்டில் சொல்லியிருப்பேங்க, கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு. கண்டிப்பாங்க, நமக்கு யோசிக்கிற திறன் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் என்னென்ன நடக்குது நம்மளை சுற்றி, நம்ம எந்தெந்த இடங்களில் தவறுகள் பண்ணுறோம், அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு தெளிஞ்சு உணர்ந்து நல்லபடியாக வாழ முடியும். ஆனால் அதுவே ஓவர் திங்கிங்காக மாறினா, இந்த ஓவர் திங்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ கடந்த காலத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறோமோ இல்லை எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்படுறோமோ, இதுதான் ஓவர் திங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணும். இது இங்கே கொண்டு போகும்னா தூக்கமின்மை, டிப்ரெஷன், இந்த மாதிரி பல தொந்தரவுகள் தருங்க. எதுக்கு? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அனுமதிக்காத எது ஒன்றுமே உங்கள் மனசுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அப்போ எதை அனுமதிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நிகழ்காலத்தில் நல்லபடியாக வாழுங்க. ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, மனிதர்களுக்கு பயப்படாதீங்க. கடவுள் உங்களை வாட்ச் பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரே ஒரு பயத்தோடு உள்ளச்சத்தோடு வாழ்ந்து பாருங்கள். நிகழ்காலத்தில் லைஃப் எப்படி இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. யோசிக்கணும், ஆனால் அளவாக யோசிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.